செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை 19ஆம் தேதி சர்வரி ஆண்டு புரட்டாசி 3ஆம் நாள். புரட்டாசி மாதத்தில் முதல் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய உத்தமம். அனைத்து பெருமாள் கோவில்களிலும் திருமஞ்சனம் நடைபெறும். சுவாமி தரிசனம் செய்வது மிகப்பெரிய சால சிறப்பு. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 5 முதல் 6 வரை. ராகு காலம் 9 முதல் 10:30 வரை, குளிகை 6 முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 வரை. மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சுக்கிரன், கன்னியில் சூரியன், புதன், சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு, சனி. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சந்திராஷ்டமம் வரப்போகிறது. அதனால் மீனராசி அன்பர்களும் கும்பராசியில் அன்பர்களும் அமைதியாக இருக்கிறது சால சிறப்பு. பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, கேளிக்கைகளில் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். வாக்கு வன்மையால் லாபம் அடைவீர்கள். அந்நியர்களால் தொழில் விருத்தி ஏற்படும். பொருட்சேர்க்கை உண்டாகும். மனதிற்கு நெருக்கமானவர்களிடம் இருந்து சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விருத்தி ஏற்படும். மேஷராசி அன்பர்கள், திருச்செந்தூர் செந்திலாண்டவனை தரிசனம் செய்வது உங்கள் வாழ்க்கைக்கு உத்தமம். ரிஷபராசி அன்பர்களே, புதிய வேலை தேடுபவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சுபீட்சம் உண்டாகும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலம் ஆதரவு கிடைக்கும். நன்மைகள் நடக்கின்ற மிகப்பெரிய ஒரு நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 2. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபம் அடைவீர்கள். தைரியத்துடன் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். நண்பர்களுடன் விருந்துகளில் பங்கேற்று மனம் மகிழ்வீர்கள். மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் கவலைகள் உங்களுக்கு நீங்கிவிடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். மிதுனராசியில் பிறந்த திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, தாய் வழி உறவுகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். வாகன பயணங்களின் மூலம் லாபம் உண்டாகும். எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். பொருளாதார மேன்மை ஏற்படும். உயர் அதிகாரிகளிடம் இருந்து நட்பு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கிடையே அன்பும் புரிதலும் மேம்படும். நண்பர்களின் மூலம் சுப விரயங்கள் ஏற்படும். விவாதங்களின் மூலம் சாதகமான சூழல் உண்டாகும். கல்வி பயில்பவர்களின் அறிவு கூர்மை வெளிப்படும். வெளிநாட்டு தொழில் முயற்சிகளில் சாதகமான சூழல் உண்டாகுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு மேம்படும். கன்னியாராசி அன்பர்களே, எடுத்துரைக்கின்ற பேச்சுகளின் மூலம் லாபம் உண்டாகும். தூரதேசத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக தீரும்.
கூட்டாளிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். நண்பர்களுடனான வெளியூர் பயணங்களின் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். காது சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்பட்டு மறையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 4 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைகின்ற நாள். துலாம் ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பணிகளில் உழைப்பிற்கேற்ற முன்னுரிமை கிடைக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகளின் மூலம் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். அரசு சம்பந்தமான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அகலும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5 சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்கள் அகலும். விருச்சிகராசி அன்பர்களே, பொருள் சேர்ப்பதற்கான கலை அறிவு அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். அருள் தரும் வேள்விகளில் பங்கேற்று புத்துணர்ச்சி பெறுவீர்கள். பொது தொண்டின் மூலம் கீர்த்தி உண்டாகும். பொது பணி சார்ந்த செயல்பாடுகளால் அலைச்சல்கள் ஏற்படும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் உங்களை வந்தடையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, தொழிலில் செல்வாக்கு மற்றும் மேன்மையான சூழல் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். புதுவிதமான தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, பொது தொண்டில் ஈடுபடுபவர்களுக்கு புகழ் உண்டாகும். வருங்காலம் சம்பந்தப்பட்ட பணிகளில் புதிய முயற்சிகளை செய்வீர்கள். உயர் அதிகாரிகளின் உதவிகளால் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். தொழில் சார்ந்த அலைச்சல்களின் மூலம் பதற்றமான சூழல் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புகழ் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, தந்தையிடம் பொறுமையாக நடந்து கொள்ளவும் பிறரை விமர்சனம் செய்வதை தவிர்க்க வேண்டும். வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும். கூட்டாளிகளிடம் நிதானத்துடன் இருக்க வேண்டும். வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு உங்களுக்கு வேண்டும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். மீனராசி அன்பர்களே, நண்பர்களுடன் பேசி மனம் மகிழ்வீர்கள். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும். வங்கிகளில் எதிர்பார்த்த கடன் சூழல் ஏற்படும். அதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைச்சிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். எந்த ஒரு செயலையும் நிதானத்துடன் செய்ய வேண்டும். மீனராசி அன்பர்கள், அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள்.